கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஔவையாரின் வாக்கிற்கிணங்க நம்ம மஸ்கட் நகரத்தார்கள் அரபிக்கடல் தாண்டி பொருள் தேட வந்திருக்காங்க. பொருள் தேடுறது எந்த காலத்திலையும் எந்த தேசத்திலையும் சுலபமான வேலை இல்லைங்க. அதில் சுகமும் இருக்குது, சுமையும் இருக்குது. இந்த கருத்தை மையப்படுத்தி வருகிற மார்ச் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக மஸ்கட் நகரத்தார் கூட்டமைப்பின் சார்பாக அயலக வாழ்க்கை சுகமா சுமையா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்த இருக்காங்க. அயலக வாழ்க்கை சுகமே என்ற தலைப்பில் 3 பேரும் மற்றும் அயலக வாழ்க்கை சுமையே என்ற தலைப்பில் 3 பேரும் வாதாடி நம்மளையெல்லாம் அசத்த போகிறாங்க. தீர்ப்பு வழங்க பட்டிமன்ற ஜாம்பாவானான தேவகோட்டையை சேர்ந்த சிற்றபேசன் ஐயா பங்கேற்க இருக்காங்க. தேதியை குறித்து வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மஸ்கட் நேரப்படி மாலை 5:30 மற்றும் இந்திய நேரப்படி மாலை 7 மணிக்கு அனைவரும் இந்த நிகழ்ச்சியை இணைய வழியாக கண்டு இன்புறலாம். தங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்க காத்திருக்கிறோம். நன்றி. மஸ்கட் நகரத்தில் உள்ள நமது நகரத்தார் பெருமக்கள் ஒரு நவீனமான நல்ல பயனுடைய தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்துமாறு கேட்டார்கள். அதனால்தான் இந்த பட்டிமன்றம் நடைபெறுகிறது. அயலகப்பணி சுவையா சுமையா என்பது பட்டிமன்றத்தின் தலைப்பு. நான் ஒரு முறை ஒரு பெரிய பட்டிமன்றத்தை முடித்துவிட்டு என்னுடைய மகிழ்ந்தில் வந்து கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் சிறு இழைப்பாடலாம் என்ற காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பார்த்தேன். அங்கே ஒரு பெண் தலையில் பெரும் விறகு சுமையோடு வந்து மரத்தடியில் அப்பாடாய் என்று அந்த விறகு சுமையை இறக்கி தள்ளிவிட்டு அப்பா சுமை ஒழிந்தது என்றாள். நான் அவளை சீர்த்து கொண்டே சொன்னேன், அந்த சுமை ஒழிந்தது, உன் வயிற்றில் ஒரு சுமை இருக்கிறதே அது சுமையா, அதை படித்தவர் போல தெரிகிறது, படித்தவர் இல்லை என்பது இப்பொழுதுதான் புரிகிறது, என் வயிற்றிலே இருக்கிறது சுமை அல்ல சுவை என்றாள். இப்பொழுது சுவையா சுமையா வாருங்கள் அந்த பெண்ணிடமே கேட்டு நாம் தெளிவு பெறலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அகிலத்திற்கு அறிவுறுத்தி சென்ற நகரத்தார் கணியன் பூங்குன்றனாரின் நல்வாக்கிற்கு ஏற்ப நாடுகள் பல சென்று நலன்கள் பல சேர்த்து நாளும் மகிழ்ந்திருந்து சுகங்கள் பல சுவைத்த பலரின் அயலக வாழ்க்கை சுகமே என்று 6 ஆண்டுகள் அயலகத்தில் வாழ்ந்து வரும் நான் மஸ்கட் நகரத்தார் கூட்டமைப்பு மார்ச் 11ஆம் தேதி நடத்த இருக்கும் பட்டிமன்றத்தில் பேச இருக்கின்றேன். நான் மாத்தூர் அரும்பாக்கூர் தேவகோட்டையைச் சார்ந்த உங்கள் ராம ராமநாதன். வாருங்கள், காணுங்கள், களிப்புறுங்கள். நன்றி, வணக்கம். சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா, என்னாடு என்றாலோ அது நம் நாடு கிடாகுமா. என்னங்க பார்க்குறீங்க, நம்ம ஊரை பற்றி பாடுறேன்னா? இல்லைங்க, நான் இவ்வளோ நாளாக இருந்துகிட்டு இருக்க மஸ்கட்டை பற்றி தான் பாடுறேன். வர்ற மார்ச் 11ஆம் தேதி நம்ம மஸ்கட் நகரத்தார் கூட்டமைப்பு சார்பாக நடத்தவிருக்கிற பட்டிமன்றத்தில் அயலக வாழ்க்கையே சுகம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலான் இருக்கேன். என்னுடைய பெயர் கணேசன், சொந்த ஊர் மாநகரி. வாங்க மார்ச் 11ஆம் தேதி பார்க்கலாம். ஓம் சாந்தி. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஔவையின் வாக்கிற்கிணங்க நம் முன்னோர்கள் அன்றே ரங்கோன் பர்மா சிலோன் என்று கடல் கடந்து பயணித்து தன் குடும்பங்களை பிரிந்து கொண்டுவித்து பொருள் குவித்து அரண்மனை போன்ற அழகிய இல்லங்களையும் தம் குடும்பங்களையும் குலத்தையும் கட்டி காத்தார்கள். வந்த வழி மாறாது, சென்ற வழி பிறழாது,
நம் தலைமுறையினர் என்று அரபு நாடு, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அமெரிக்கா என்று தத்தம் வழியில் தம் வாழ்க்கையை தடம் பதித்து தம்பதி சமேதராய் குடும்பத்துடன் கூடி வாழும் நிலை அயல் நாட்டு வாழ்க்கை ஆனந்த சுகமே என்பதை அப்பட்டமாய் பறைசாற்றுகின்றதல்லவா? அயலக வாழ்க்கை சுகமே என்ற தலைப்பில் பேச விழுந்த நான் கோவையில் இருந்து தேன்மொழி ராஜமாணிக்கம். நான் பிறந்த ஊர் கல்லல், மணி புகுந்த ஊர் கன்றமாணிக்கம். ஓம் சாந்தி. போயிட்டுறேன் வணக்கம். என்னுடைய பேர் அலமேலு பழனியப்பன். எங்களுடைய சொந்த ஊர் விரையாச்சலை. பட்டிமன்றனா சொல்வளமும் பொருள்வளமும் நிறைந்த தலையாய தமிழ்னு கேள்விப்பட்டிருக்கேன். இத்தகைய சிறப்பான பட்டிமன்றத்தை மஸ்கெட் நாரத்தார் கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அயலது வாழ்க்கை சுகமா சுமையா அப்படிங்கிற தலைப்புல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போ வந்து அயலத்துக்கு கிளம்பிட்டேங்க. இதெல்லாம் நான் கையில் சுமக்கிற சுமைகள். இது வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் வெளியில். நான் மனசில் சுமக்கிற சுமைகள் வந்து இதை விட பல மடங்குங்க. நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னாக்க, உங்களுடைய பிரதிநிதியாக அயலது வாழ்க்கை சுமையே அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச போகிறேங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மஸ்கெட் நகரத்தார் கூட்டமைப்பு சிறப்பான நடுவராம் ஐயா சிச்சபேசனை கொண்டு இணைய வழி மூலம் நடத்தும் இந்த இனியதொரு பட்டிமன்றத்தில் நானும் இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பட்டிமன்றத்தோட தலைப்பு அயல் நாட்டு வாழ்க்கை சுகமா சுமையா. இதில் என்னங்க சந்தேகம், கண்டிப்பாக அயல் நாட்டு வாழ்க்கை சுமைதான். அப்பப்போ அயல் நாட்டை சுற்றி பார்க்கறது வேணா சுகமாக இருக்கலாமே தவிர நித்திய வாழ்க்கை என்பது சுமையே. எனவே அயல் நாட்டு வாழ்க்கை சுமையே என்று பேச விளையும் நான் சென்னை அம்பத்தூர் வாழ். கொத்தான மங்களங்கள் நிறைந்திருக்கும் கொத்தமங்கலம் அன்னை ராசாத்தாளை வழிபடும் மாத்தூர் அரும்பாக்கூரைச் சேர்ந்த திருமதி இலக்குமி பழனியப்பன். மார்ச் 11 மறக்காதீங்க. எங்களோட இணைந்து மகிழ்ந்து கண்டு கேட்டு ரசியுங்கள். நன்றி, வணக்கம். இறை அருளுக்கு இனிய நன்றிதனை தெரிவித்து மஸ்கெட் நகரத்தார் சங்கம் நடத்தும் பட்டிமன்ற தலைப்பு அயலக வாழ்க்கை சுகமா சுமையா எனும் தலைப்பில் அன்பர்களே, அயலகத்தில் வாழும் உங்களது வாழ்க்கையை இங்கு சென்னையில் வாழும் நான் படம் பிடித்து காட்டவே, உங்களது உள்ளத்து உணர்வுகளை வெளிக்கொணரவே, அயலக வாழ்க்கை இன்றல்ல நேற்றல்ல என்றும் சுமையே என எடுத்து எம்ப வருகிறேன். சிராவையில் பிறந்து காரிநகர் வாக்கப்பட்ட அடியேன் முத்து வெங்கட். பாருங்கள், காணொளிதனை கண்டு கழியுங்கள். நன்றி.